ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் சரவணன். அவர் ஒரு ஆசிரியர். ஒரு வார விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை காலை வகுப்பினில் நுழைகிறார் ஆசிரியர் சரவணன். அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அது வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வதுதான். சொல்வது பொய் என்று அவருக்கே தெரியும். ஆம், ஏனென்றால் பல மாணவர்களை திருத்திய பிறகும் ஆனால் அந்த வகுப்பிலுள்ள ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை. ஒழுங்காய் உடுத்தாத, எதிலுமே ஒழுங்காய் இல்லாமல் சுட்டி காட்டுவதற்கு எந்த ஒரு சிறப்பு தன்மையும் இல்லாத வினோத் என்ற மாணவன். அவனிடம் மட்டும் ஆசிரியர் சரவணன் நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானதாக இருக்கும். எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அவனையே உதாரணம் காட்டுவார் ஆசிரியர் சரவணன். குறிப்பாக எந்த நல்ல விஷயத்திற்கும் அவனை நிராகரித்தார். அவ்வாண்டிற்கான காலாண்டு பரிசை வந்தது. முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பாசிரியர்களிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டன. ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கையொப்பம் இட்டு கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சரவணனுக்கு அழைப்பு விடுத்தார். அவர் வந்ததும், முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும், தன் பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் உண்டென்ற நம்பிக்கையை பெற்றோருக்கு தர வேண்டும், நீங்கள் எழுதியிருப்பதை பார்க்கும்போது பெற்றோர் அவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று வினோத் முன்னேற்ற அறிக்கையை சுட்டிக்காட்டி கூறினார் தலைமை ஆசிரியர். அதற்கு ஆசிரியர் சரவணன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவனை பற்றி எழுதுவதற்கு என்னிடம் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை என்றார். அதை கேட்ட தலைமை ஆசிரியர் அலுவலக ஊழியர் ஒருவரிடம் வினோத்தின் கடந்த கால முன்னேற்ற அறிக்கைகளை கொண்டு வந்து சரவணனிடம் கொடுக்குமாறு பணித்தார். அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டாய் விரித்து படித்தார் சரவணன். மூன்றாம் வகுப்பு அறிக்கையில், தாய் இல்லாமல் தந்தையின் வளர்ப்பில் வளரும் வினோத் வகுப்பின் மிக திறமையான மாணவன் என இருந்ததைக் கண்டு தான் வாசித்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார் சரவணன். நான்காம் வகுப்பு அறிக்கை சொன்னது, வினோத்தின் தந்தைக்கு புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார். அதனால் வினோத் மீது முன்னோர் போல அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஐந்தாம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு சொன்னது, வினோத்தின் தந்தையும் இறந்துவிட்டார். அவன் மேல் அக்கறை காட்டும் உறவு தேவைப்படுகிறது, இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம். கண்களில் கண்ணீருடன் சரவணன் தலைமையாசிரியரை பார்த்து, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று ஒரு உறுதியோடு கூறினார். அடுத்த திங்கட்காலை ஆசிரியர் சரவணன் வகுப்புக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம்போல் லவ் யூ ஆல் என்றார். இம்முறையும் தாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் தற்போது மற்ற குழந்தைகளை விட வினோத் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது. வினோத்துடனான தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதென்று அவர் தீர்மானித்திருந்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் வினோத்தின் பெயர் உச்சரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் அவன் பெயர் கவனமாய் தவிர்க்கப்பட்டது. அவ்வாண்டின் பள்ளி இறுதி நாள் வந்தது. எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கான பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள். அவற்றிற்குள் ஒரு பெட்டி மட்டும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது. ஆசிரியர் சரவணனுக்கு அதை பார்த்ததுமே அது வினோத்திடமிருந்துதான் வந்திருக்க வேண்டுமென உள்ளுணர்வு சொல்லியது. முதலில் அதையே பிரித்தார். பிரித்ததும் அதனுள் பாதி உபயோகித்த சென்ட் பாட்டில் ஒன்றும் பழைய வாட்ச் ஒன்றும் இருந்தது. அந்த பொருள் வினோத்துடையது என்று புரிந்து கொண்ட முழு வகுப்பறையுமே சிரித்தது. ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியர் சரவணன் அந்த வாசனை திரவியத்தை தன் மீது பூசிக்கொண்டார். அந்த வாட்சை எடுத்து தன் கையில் அணிந்து கொண்டார். மெல்லியதாய் ஒரு புன்னகையுடன் வினோத் சொன்னான், இப்போது உங்களிடம் என் தந்தையின் வாசம் வருகிறது என்று. இதற்கு முன் அவர் இறுதியாய் வைத்திருந்த சென்ட் இதுதான். இந்த வாட்ச் தான் பெட்டிக்குள் வைக்கும் முன் அவர் உடலில் இருந்து அகற்றப்பட்டது. அதன் பின் ஓராண்டு கழிந்தது. ஆசிரியர் சரவணன் மேசையில் ஒரு கடிதம் கிடந்தது. I have seen few more teachers, but you are the best teacher I have ever seen. With love, Vinod. ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது, அதே வரிகளுடன். ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டன. அவர்களுக்கிடையேயான தொடர்பு எப்படியோ அறுந்து போனது. ஆசிரியர் சரவணன் ஓய்வு பெற்றிருந்தார். பல ஆண்டுகளின் பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது. கடிதம் டாக்டர் வினோத்திடமிருந்து. மிஸ்டர் சரவணன், ஐ ஹாவ் சீன் மெனி மோர் பீப்புள் இன் மை லைஃப். யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன். நவ் ஐ ஆம் கோயிங் டு கெட் மேரிட். ஐ கனாட் ட்ரீம் ஆஃப் மை மேரேஜ் வித்தவுட் யுவர் ப்ரெசன்ஸ். ஐ ஆம் யுவர் வினோத், டாக்டர் வினோத். அத்துடன் போய் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன. ஆசிரியர் சரவணனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை. ஆனால் வாட்ச் பாதுகாப்பாய் இருந்தது. அதை அணிந்து கொண்டு திருமணத்திற்கு புறப்பட்டார். அங்கு சென்று பின் இருக்கையொன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டு கொண்டு முன்வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்துச் சென்றனர். அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது ஃபாதர். திருமணம் முடிந்தது. வினோத் தன் புது மனைவியிடம் ஆசிரியர் சரவணனை அறிமுகம் செய்து வைத்தார். இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்கவே முடியாது என்ற வினோத்தின் கண்களில் கண்ணீர். ஆசிரியர் சரவணன் பெண்ணை பார்த்து சொன்னார், வினோத் இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாய் தந்தையாய் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது என்றார். இக்கதையை கேட்ட மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் வகுப்பிலும் ஒரு வினோத் இருக்கிறான்.
உங்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறான். உங்களாலும் அந்த ஆசிரியர் சரவணனாக இருக்க முடியும். இனி அடுத்த நாள் காலை வகுப்பறைக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராய் இல்லாமல் தாயாய் தந்தையாய் நுழைந்து பாருங்கள். உங்களால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதோர் திருப்பு முனையாய் இருக்க முடியும். எல்லா ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம்.